ஐபால்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கடந்த சில எபிசோட்ஸாக கிரகங்களே கோவில்களாய் அப்படின்ற தலைப்பின் கீழே தொடர்ந்து நிறைய வீடியோக்கள் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்றைக்கி ஒரு முக்கியமான கோவிலை பற்றியும் இறைவனை பற்றியும் உங்ககிட்ட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். பொதுவாக ஒரு கோயில்னா அதில் ஒரு இறைவன் இருப்பார். அந்த ஒரு இறைவன் ஒரே அம்சமாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் இங்கே சிவன், விஷ்ணு, துர்கை, காளி இந்த நாலு அம்சமும் சேர்ந்த ஒரு இறைவன் நம்ம ஊர்லேயே இருக்குது. அந்த கோயில் எங்கே இருக்குன்னா, கும்பகோணத்து பக்கத்தில் திருபுவனம்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த திருபுவனத்தில் சரபேஸ்வரர்னு ஒரு இறைவன் இருக்கார். இந்த சரபேஸ்வரர் தான் இந்த நான்கு இறைவனுடைய அம்சமாக அங்கே வீற்றிருக்கிறார். இந்த சரபேஸ்வரருக்கு அப்படி என்ன சிறப்பு, இது என்ன கிரகங்களுக்குள்ள அடங்கும் அப்படின்னு பார்த்தா, சூரியன் சனி அப்படின்ற இரண்டு கிரகங்களுக்குள்ள இந்த இறைவன் அமைவார். இந்த இரண்டு கிரகங்களும் ரொம்ப பவர்ஃபுல்லான கிரகங்களாக இருக்கிறதுனால ரொம்ப உச்சபட்சமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஒரு நொடி பொழுதுல நீக்கிறது இந்த சரபேஸ்வரர் தான். தீராத மனக்கவலை, உடல் வியாதி, இன்னும் எந்த தொழிலும் கிடைக்காம ஒரு சிரமமான ஒரு சூழ்நிலை, இவங்க வாழ்க்கையில் ஒரு உயரத்துக்கு வரவே முடியல, நிறைய திருஷ்டி இருக்குது. நான் வீடு கட்டினதுலேருந்து எனக்கு திருஷ்டி, அதுலேருந்து சரியில்லை, இந்த வீடு குடி போனதுலேருந்து எனக்கு பிரச்சனை, அந்த வீட்டில் ஏதோ பிரச்சனை இருக்குது போல இருக்குது, எங்களுக்கு பில்லி சூனியம் யாரை வச்சுருக்கிறாங்க, ஏவல் வச்சுருக்கிறாங்க, இது போல் பல பல கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகளாக இருக்கட்டும், கண்ணுக்கு தெரிஞ்ச பிரச்சனைகளாக இருக்கட்டும், இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரே தீர்வு இந்த நான்கு இறைவனும் ஒரே அம்சமாக இருக்கிற இந்த சரபேஸ்வரரால் தான் இது முடியும். இந்த இறைவனால் எவ்வளவு பெரிய பிரச்சனைகளையும் ரொம்ப சுலபமாக தீர்த்து வைக்க முடியும். இது கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இல்லாமல் பிரிகிற தருவாயில் இருந்தாலும் சரி, டைவர்ஸ்க்காக அப்ளை பண்ணிவிட்டு நீண்ட காலமாக ஏக்கமாகி அது வராமல் கஷ்டப்படுறவங்களாக இருந்தாலும் சரி, அல்லது மன வாழ்க்கை முடியாமல் இந்த மனைவியோடையே அல்லது இந்த கணவரோடையே நான் வாழணும், அதுக்கு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறவங்களாக இருந்தாலும் சரி, இந்த மன முடிவுகளுக்கெல்லாம் விளக்கு தரக்கூடிய ஒரே இறைவன் இந்த சரபேஸ்வரர் தான். சரபேஸ்வரர் ஒரு மிருகம் உருவமும் இல்லாமல், ஒரு பறவை உருவமும் இல்லாமல், மனித உருவமும் இல்லாமல், ஒரு கலவையான ஒரு உருவமாக அங்கே காட்சி தருவார். இந்த கோயிலில் வெள்ளிக்கிழமைகளில் தயிர் அபிஷேகத்திலிருந்து இளநீர் அபிஷேகத்திலிருந்து மற்ற அபிஷேகங்கள், ஒவ்வொரு நேர்த்தி கடனுக்கும் ஒவ்வொரு விதமான அபிஷேகம் செய்வாங்க. பொதுவாக சரபேஸ்வரருக்கு ஞாயிற்றுக்கிழமை மாலை ராகுகாலத்தப்ப அபிஷேக ஆராதனை பண்ணுவாங்க. அந்த அபிஷேகத்தில் கலந்துக்கிறது ரொம்ப பெரிய விசேஷம். எவ்வளோ பெரிய பிரச்சனைகளையும் அந்த அபிஷேகத்தில் கலந்துட்டு வந்த நொடியிலேயே தீர்த்துரும். உங்களுடைய மனசும் பெரிய அமைதி வரும். அப்படிப்பட்ட ஒரு ஸ்தலம்தான் இந்த திருபுவனத்தில் இருக்கக்கூடிய சரபேஸ்வரர். இந்த சரபேஸ்வரர் அப்படின்ற இறைவன் எப்படி உருவானார்? இரண்யகசிபுவை சம்ஹாரம் செய்த நரசிம்மர் அவருடைய கோபம் அடங்காமல் மிகவும் உக்கிரமாக அவர் காட்சியளித்தார். நரசிம்மருடைய உக்கிரத்தை அடக்கிறதுக்காக சிவபெருமானே இப்படி சரபேஸ்வரராக ஒரு அவதாரம் எடுத்து இவருடைய கோபத்தை அடக்கினதாக நிறைய வரலாறு உண்டு. இதுபோல் உக்கிரமான ஒரு இறைவனையே இவர் வந்து அமைதிப்படுத்துறதுன்னா, இந்த சரபேஸ்வரர் எவ்வளவு தீராத பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு இறைவனாக இருப்பார். இவர் உடல்லையும் சரி, நம்முடைய புறச்சூழ்நிலைகளும் சரி, நமக்கு ஏற்படக்கூடிய எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் இந்த சரபேஸ்வரர் தான் ஒரே தீர்வு. இந்த சரபேஸ்வரருக்குள்ளேயே துர்க்கையும் காளியும் அடங்கி இருக்கிறதுனால எவ்வளவு உக்கிரமான ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளை பணி போல நீக்கிறதுக்கு இந்த இறைவன் தான் மிகவும் உபயோகரமாக இருக்கும். இந்த இறைவன் சூரியன் சனிக்குண்டான இறைவன் அப்படின்றதுனால நிறைய வியாபாரத்தில் நட்டமடைஞ்சவங்க யாராக தான் இருந்தாலும் சரி, வியாபாரம் வளர்ச்சி அடையலை, இது நான் வந்து ரொம்ப ஒரு துன்பத்தில் இருக்கேன், கடன் அதிகமாகிடுச்சு அப்படின்னு கஷ்டப்படுறவங்களாக இருந்தாலும் சரி, அதற்கு இந்த சரபேஸ்வரர் தான் கண் கண்ட கடவுள். யாரையும் நம்பி நிறைய பணத்தை கொடுத்துட்டேன், அந்த பணம் எனக்கு கைக்கு வந்து சேரலை, அவங்க ரொம்ப காலமாக என்னை ஏமாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க, அதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் எங்களை கேட்குறத விட இந்த இறைவனை போய் கேட்குறது தான் சரியான ஒரு முறையாக இருக்கும். நீண்ட காலமாகியும் திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கும் இந்த சூரியன் சனியே நிறைய பேருக்கு காரணமாக இருக்கும். இவங்கெல்லாம் இந்த 80s kid 90s kidன்னு சொல்லி இப்போ கிண்டல் பண்ணிக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாம் இந்த மாதிரி சூரியன் சனி பிரச்சனையில் மாற்றுறவங்களாக தான் இருப்பாங்க. இப்போது இவங்க இந்த கோவிலுக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை ராகுகால நேரத்தில் போய் இந்த சரபேஸ்வரரை தரிசனம் பண்ணிட்டு வந்தாங்க. அதுலேயும் தொடர்ந்து 9 வாரம் தொடர்ந்து போயிட்டு வரவங்களுக்கு எப்பேற்பட்ட இடர்பாடுகள் இருந்தாலும் சரி,
அது நீங்கி அவங்க திருமணத்திற்குண்டான நாள் குறிக்கிறதுக்குண்டான சூழ்நிலை அமையும். இந்த கோயிலுக்கு தொடர்ச்சியாக 9 வாரம் போய் வழிபட்டுட்டு வரும்பொழுது நிச்சயம் அவங்களுக்கு திருமணம் சீக்கிரமே கை கூடுது. இது போல் அதிசயமான கோயில்கள் நம்ம தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் ஏராளமாக இருக்குது. நம்ம ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் ஒவ்வொரு கோயிலை பற்றியும் பார்த்துட்டே வருவோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.